இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ பேட்டர்ன் மூலியமாக தென்காசிக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு அனுப்ப போகிறோம். இந்த பேட்டர்னை வந்து எல்லோரும் இந்த அளவு சொல்ல போகிறோம். எல்லாரும் இந்த அளவை வந்து கரெக்டாக பாருங்கள். உயரம் 14, ஷோல்டர் லெங்க்த்து 15, ஷோல்டர் அவங்க ஃபினிஷிங் 2.5 கேட்டிருக்காங்க, கை நீளம் 8, கை லூஸ் வந்து 15, C1 39, C2 42, ஃப்ரண்ட் நெக் வந்து 5, ஃபுல் நெக் ஃபுல் ரவுண்டு வந்து 8.5, பேக் நெக்கு 8, இடுப்பு வந்து 37, ஃப்ரண்ட் ஆட்டு 10, ஏஹெச் 17. இப்போ ஏஹெச் 17ங்கிறது, இப்போ ஏஹெச் பார்த்தீங்கன்னாக்கா 17 இருக்காது, 17.5 வைக்க போகிறேன், 6-5 சேர்த்து தான் வைக்க போகிறேன். ஏன்னா 42 இன்ச் பாடி, கைலூஸ் வேறு 15 இருக்குது. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். வெட்டுவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். இது வந்து பேட்டர்ன் மூலிமா வெட்ட போகிறேன். பேட்டர்ன் மூலிமா சில பேர் வந்து பேட்டர்ன் மூலிமா வெட்டி காட்டுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்காக இது பேட்டர்ன் மூலியமாக வெட்டப்படுகிறது. இது வந்து தென்காசிக்கு போகக்கூடிய பேட்டர்ன். இது மாதிரி வேணும் பேட்டர்ன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கும் இதே மாதிரி போட்டு உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும். இப்போ 42 இன்ச் C2 42க்குள்ள பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்து பட்டி, இது கை, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இப்போ வரைய போகிறோம். எப்பவும் போல் கோடு போட்டுங்க. முதல்ல கோடு போட்டுக்குங்க, அப்புறம் உயரத்தை வச்சுருங்க. உயரத்தை வச்சுட்டு பேட்டர்ன் தூக்கி வச்சுருங்க. இப்போ உயரம் வச்சுட்டேன், 14 அரைஞ்சி தையலுக்கு வச்சிட்டோம். இப்போ இதில் ஷோல்டர் எடுத்திருக்காங்க, வைக்க இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பேட்டர்னை தூக்கி அப்படியே வச்சுட்டு வரைஞ்சிருங்க. பேட்டர்னை அப்படியே பேக்கை தூக்கி, இப்போ உயரத்தை வச்ச பிறகு உயரத்தில் கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு இந்த சைடும் கரெக்டாக வச்சுக்கிட்டு உயரம் இறங்குது பிறகு பார்ப்பது, அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அப்படியே அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து பென்சிலில் நான் போடுறேன் முதல்ல, ஏன்னா மாற்றங்கள் வரும், அதுக்காக வந்து மாற்ற போகிறதுக்காக பென்சிலில் மட்டும் முதல்ல போடுங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. பென்சிலில் போட்டேன், பென்சிலில் போட்டதை நீங்கள் பா பென்சிலில் போட்டு எடுத்துருங்க. எடுத்த பிறகு இப்போ கழுத்தோட இறக்கம் எவ்வளோ, இப்போ கழுத்து இப்போ எவ்வளோ, 42 இன்ச் பாடி, 42 இன்ச் பாடிக்கு வந்து 15 இன்ச் ஷோல்டர் அவங்க சொல்லியிருக்காங்க, 15 இன்ச் ஷோல்டர் வச்சுருக்காங்க. இப்போ 42க்கு எவ்வளோ வந்து ஷோல்டர் நகர்த்தலாம், 3 இன்ச் நகர்த்தலாம், 3 இன்ச் இருக்கான்னு பாருங்கள். இப்போ 3 இங்கே இருக்குது, 3 இருக்குது, 3க்கு தகுந்த மாதிரி நேராக அப்படி ஒரு கோடு போட்டுங்க. கழுத்து இறக்கம் எவ்வளோ, கழுத்து இறக்கம் 8, 8னா பேட்டர்னில் 7.5 இருக்குது, 7.5 ஓகே. ஃபஸ்ட்டு கழுத்து பார்த்துருவோம், கழுத்து ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வெளியே போவோம். அப்படியே பேட்டர்னை வச்சு அப்படியே கழுத்து வரைஞ்சிருங்க, கழுத்து வரைஞ்சிடும். இப்போ பேட்டர்ன் எடுத்துடும், முடிஞ்சிச்சு. அடுத்தது ஷோல்டர் எவ்வளோ அவங்களுக்கு, 2.5 கேட்டிருக்காங்க. 2.5னா நம்மளுக்கு வந்து 3 இன்ச் இங்கே வைக்கணும், 3 இன்ச் இருக்கான்னு பாருங்கள். 3 1 புள்ளி இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு குறைக்கணும், கொஞ்சோண்டு குறைச்சி நேராக ஒரு கோடு. ஷோல்டரோட நீளம் எவ்வளோ, 6.5 இருக்குது, 6.5 வச்சுருக்கோம் ஓகே. இப்போ வந்து நேராக ஒரு கோடு போட்டோம். இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ இருக்கலாம், 42க்கு 5.5 மேலே இறக்காதீங்க, 5.5 கரெக்டாக வந்து பேட்டர்னில் வச்சுருக்கேன், பேட்டர்னில் உள்ள பிரகாரம் நேராக இறக்கிட்டோம். இப்போ C2 10.5, ஏற்கனவே இங்கே வி இருக்குது, 10.5 ப்ளஸ் 1.75, 11.5 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11.5 இந்த வீல் இருக்கும், 11.5 கரெக்டாக இருக்குது பாருங்கள். எந்த இதில் தான் இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, இந்த பேட்டர்னும் 11.5 தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். பேட்டர்ன் வந்து எந்த வகையான தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது, கரெக்டாக 11.5 இருக்கும் ரைட். இப்போ வந்து இப்போ வந்து 42 இன்ச் பாடி, இங்கே 6 இன்ச் தள்ளிக்கோங்க, 6 இன்ச் தள்ளிட்டு ஒரு கோடு போட்டேங்க. ஏன்னா சதை இருக்கும், சதை இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதை நவுத்திக்கிட்டோம். இப்போ ஏஹெச் எவ்வளோ, 17.5, 8.5 இருக்கான்னு மட்டும் பார்க்க போகிறோம். மெதுவாக பாருங்கள், எட்டே முக்கால் இருக்குது. இப்போ அழகாக இப்போ ஒரு கோடு போட்டுக்கோம், கோடு போட்டுட்டு இப்போ 3/4 இன்ச் 1 புள்ளி, 3/4 இன்ச் 1 புள்ளி இங்கே வச்சுட்டேன். இப்போ இதிலிருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், இதிலிருந்து 5.5 பாதி, 2.5 1 புள்ளி வச்சுட்டோம்.
வச்சுட்டு இந்த பேட்டர்னை இப்படியே வச்சு கூட இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் வரையலாம். பேட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டர்னை வச்சே நீங்கள் அழகாக வரைஞ்சிடலாம். இப்போ இடுப்பு, அடுத்தது இப்போ ஒன்றை பார்த்தோம், ரெண்டை பார்த்தோம், மூணு பார்த்துட்டோம், ஒரு செக்ஷனை முடித்தோம், ரெண்டாவது செக்ஷன் முடித்தோம், மூணாவது செக்ஷன், நாலு இடத்த நீங்கள் சரி பண்ணணும். இடுப்பு எவ்வளோன்னு பார்க்கணும். இடுப்பு வந்து அவங்களுக்கு வந்து இடுப்பு 37 ஒம்பதே கால் ப்ளஸ் ஒன்றே கால் பத்தரைஞ்சு வைங்க, பத்தரைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1.5 லூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன், வச்சுட்டேன். இப்போ பேக்கில் டாட் எப்படி வரது, இதுக்கு சரிபாதியாக இது இப்போ இந்த பேட்டர்னை போட்டாவே கரெக்டாக டாட் வரைகிறது கிளியராக வந்துடும். டா இப்படி பேட்டர்ன் இப்படி வச்சுக்கிட்டு இந்த வீக் கொடுத்துருப்பேன், இந்த வீக்கு நேராக மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஷோல்டருக்கு சென்டர் வந்துடும். கரெக்டாக பாருங்கள், ஷோல்டருக்கு சென்டர் வருது பாருங்கள், கரெக்டாக ஷோல்டருக்கு சென்டர் தான் கரெக்டாக அந்த டாட் வரும். இப்போ உயரம் எவ்வளோ வைக்கலாம், உயரம் 14 இன்ச் உயரம், 4.5 டாட்டு அவசியம் இருக்கணும். இது 4.5, இது கால், இது கால் வச்சிட்டோம். இப்போ இடுப்பையும் பாடியும் இணைக்கிறோம். 1.5 லூஸ் பண்ணுறதுக்காக தனியாக வைக்கிறேன். இப்போ பேட்டர்னை போட்டு மூணு இடத்துல மாற்றிருக்கேன், இங்கே மாற்றிருக்கேன், இங்கே மாற்றிருக்கேன், இங்கே மாற்றிருக்கேன், இங்கே மாற்றிருக்கேன், நாலு இடத்த மாற்றிடணும். நாலு இடத்த வந்து பேட்டர்னை போட்டு நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இப்போ ATM கார் வருதான்னு இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். ATM கால் கரெக்டாக வந்துருச்சு, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பேக் போட்டோம், பேக் இது இவங்க 8 இன்ச் கழுத்து தான். பாடி லூஸ் வந்து இப்படி பாருங்கள், பாடி லூஸ் கரெக்டாக இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்படி நேராக பார்த்தீங்கன்னா இங்கே போயிடும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி பக்கத்தில் நெருங்கி வந்துடும். அப்படி தான் பாடி லூஸ் வந்து நம்ம பேட்டர்ன்லேயும் நான் அப்படி தான் வச்சுருப்போம். 11.5 கரெக்டாக வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த அர்க்காத்துக்கு அர்க்காத்து கரெக்டாக 11.5 இருக்கும், எந்த வகையான மாற்றமும் இருக்காது. இப்போ ஃப்ரண்ட்டு வரைய போகிறேன். இது பேட்டர்ன் மூலம் பேட்டர்ன் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு ஈஸியாக அப்படி வெட்டுறேன்னு சொல்கிறேன். இது வந்து நேரில் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் துணியில் போடும்போது நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்காக கிராஸ் கட்டிங் தகுந்த மாதிரி கிராஸ் கட்டிங் மாற்றிக்கலாம். இது தென்காசிக்கு போகக்கூடிய பேட்டர்ன், அப்படியே நேராக வரைஞ்சிருங்க. முதல்ல பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க, அப்புறம் பென்சிலில் வரைஞ்சிட்டு எங்கெங்கே மாற்றம் பண்ணுறோமோ அங்கே மாற்றிக்கலாம். பென்சிலில் வரைஞ்சி எடுத்துட்டேன், பென்சிலில் வரைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டரு, இதை முதல்ல எடுத்தோன்னே ஷோல்டரை முடிவு பண்ணிடுவோம். ஷோல்டர் முடிவு பண்ணிட்டேன், அப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க, இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ ஷோல்டர் ஃபினிஷிங் வந்து 2.5 வேணும், 3 இருக்கான்னு பார்த்துவோம். 3 கரெக்டாக இருக்குது, 3 ஒரு புள்ளி இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ, 5.5, இந்த 5.5 கரெக்டாக மார்க் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டரை பார்த்துட்டோம், அடுத்தது முண்டாவை பார்க்குறோம். இங்கே 4.5 நோத்திக்கிங்க, இங்கே 6.5 நோத்துறோம், இங்கே 4.5 நோத்திங்க, நோத்திட்டோம். இப்போ பெரிய பாடினாலும் இங்கே ஒரு வேலை பண்ணணும், பேக்கில் வந்து இங்கே வந்து 6.5 நவுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து மேலே ஏற்றிருங்க. இங்கே எதுக்கு ஏற்ற சொல்லணும்னா, இங்கே சுருண்டு போகாமல் இருக்கும், இங்கே ஒரு சதை இருக்கும், சதை இருக்கிறது சுருண்டு போகாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஏற்றுறோம். கொஞ்சோண்டு இங்கே மேலே ஏற்றிட்டிங்கன்னா அந்த பின்னாடி இப்படி வரும்போது கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கும். இங்கேயும் கொஞ்சோண்டு 4.5 6.5 மேலே ஏற்றிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து எவ்வளோ, ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.5 போட்டிருக்காங்க. இப்போ 5.5 நான் இறக்குறேன், 5.5 நம்ம இறக்குறோம், இறக்கிட்டோம். இப்போ பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம், பேக்கில் எவ்வளோ இருக்குது, 6.5 இருக்குது. நம்ம 6 வச்சா போதும், ஃப்ரண்ட்டை வரைஞ்சிருக்கோம், குறைச்சிருங்க, ஃப்ரண்ட்டை குறைங்க, அதே அளவுக்கு ஃப்ரண்ட் வச்சிடாதீங்க, வச்சுட்டேன். இப்போ 5.5 வச்சுட்டு லைட்டாக கிராஸ் பண்ணி கோடு போடுங்க, கோடு போட்டோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் வெளியே போயிருங்க, இப்போ அவங்க ஃபினிஷிங் வந்து 8.5 கேட்டிருக்காங்க, 8.5 வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ண போகிறோம்.
இங்கேருந்து பாருங்கள், கொஞ்சோண்டு விட்டுட்டு பாருங்கள், எட்டே கால் வந்துருச்சு, தச்சோடனே எட்டரை வந்துடும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் ஆட்டு எவ்வளோ? ஃப்ரண்ட் ஆட்டு பத்து, ஃப்ரண்ட் ஆட்டு பத்து. நேரில் வெட்டிட்டு இங்கே கிராஸில் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ நவுத்துறேன்? 42 இன்ச்சு பாடி, நான் வந்து நாலே கால் நவுத்துறேன், நாலே கால் நவுத்திக்குங்க. 42 மூணாக பிரித்தோம்னா முன்னே 14 இன்ச்சு வேணும், 14 இன்ச்சு இங்கே இருக்கணும், இருந்தால் கரெக்டுன்னு அர்த்தம். வச்சுக்கோம். இப்போ C2 வந்து 42, இடுப்பு வந்து 37, 5.5, 1.5 1.5 வைக்க போகிறேன். 1.5 வந்து மார்பகம் கம்மியாக இருக்குது, பெரிய பாடி தான் ஆனால் மார்பகம் கம்மியாக இருக்குது. டாட்டோட உயரம் 4 வைக்கிறேன், 4 வச்சுக்கோங்க. இங்கே 4.5 வச்சுக்கோங்க, இங்கே 4 வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இந்த கிராஸ் வர்றதுக்காக கொஞ்சோண்டு கீழே இறக்கி வச்சுங்க. ஒன்னே கால் இங்கிட்டு, 1.5 கரெக்டாக இருக்கணும், இங்கிட்டு 1.5 இருக்கணும். இது 1.5, இது 1.5, இது 4, இது 4. இப்போ பாருங்க, இதில் பாதி வச்சுருங்க. டாட்டோட உயரம் வந்து 3.5 வச்சுருக்கேன், 4 கூட வச்சுருக்கேன். 4 வச்சா 3.5 ஒரு புள்ளி வரும், 4 பாதி 2. வேலை ஏற்றோம். இப்போ இவங்களுக்கு பட்டி எவ்வளோ போடலாம்? பட்டி 42 இன்ச்சு பாடி, 3 இன்ச்சு பட்டி வைக்கப்போறேன், 3 இன்ச்சு பட்டி. இது 3.5, இது 3, இது 3.5. இங்கேருந்து எவ்வளோ இருக்கணும்? 5.75. இந்த 5 இங்கே அப்படியே வச்சுருங்க, 4 இன்ச்சு சேர்த்து வைங்க, தப்பு கிடையாது. அதான் மேலே ஏற்றிட்டோம். 1.5 இருக்கான்னு பாருங்க, 1.5 இருக்கு, இங்கிட்டு 1.5 இருக்கு, கரெக்டாக இருக்கு. இப்போ இதுக்கு சென்டர் கண்டுபிடிங்க, 5 பாதி 2.5 போடுவோம். இப்போ இங்கே கிராஸ் அடிச்சிருங்க, இங்கேருந்து ஒரு கிராஸ் அடிச்சிட்டோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு 4 இன்ச்சு. இந்த கிராஸ் வந்து பேட்டர்னில் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம கம்மி பண்ணதுனால பேட்டர்ன் இருக்காருங்க, பேட்டர்ன்லேயே கிராஸ் இருக்குது, கிராஸ் இருக்கிறதுக்கு பேட்டர்ன்லேயே இருக்கும், இருக்குது. நம்ம அது தனியாகவும் அடிச்சுக்கிறோம். இப்போ அழகாக கழுத்து வரையணும், கழுத்து இப்படியும் வச்சு வரைஞ்சிக்கலாம், இல்லாட்டி இப்படி பேட்டர்னை இப்படி வச்சுக்கிட்டு, இப்படி பேட்டர்னை வச்சுக்கிட்டு இப்படியும் வரையலாம், ரெண்டும் வரையலாம், எப்படி வேணாலும் வரையலாம். இப்போ இந்த இடத்துல அரைஞ்சி வச்சு கோடு போகிற படம். இப்போ ஃப்ரண்ட் எவ்வளோ? C1 எவ்வளோ? C1 வந்து 39, C2 42. இப்போ 39க்கு தகுந்த மாதிரி இங்கே வைக்க போகிறோம், 9.5 நான் வைக்க போகிறேன், 9.5 வச்சுட்டேன். டாட்டுக்காக 4 இன்ச்சு. இப்போ இடுப்பு வந்து 37, இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இங்கே 3 இருக்குது, 9.5 3 போனால் 6.5, 6.5 5.5 மட்டும் வைங்க போதும், 5.5 நான் வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவை 5 வேணும், மேலே இருக்கா கீழே இறங்கியிருக்கா? இப்போ 5 4 தான் இருக்குது. இப்போ 5 இங்கே இருக்கும், ஏன்னா இங்கே இருக்கிறது இங்கே மாறி வருது, மாறி வர்றதுனால கீழே இறங்கி வரும். கொஞ்சோன்னு கீழே இறக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 நம்ம எழுத, இங்கே என்ன இருக்கோ அப்படி இருக்கும், 5 இருக்குது, இங்கே 4.5 இருக்குது, இங்கே 5.5 கரெக்டாக. இதில் என்ன இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். இப்போ இங்கே ஒரு கோடு போடப்படும், டாட்டோட கோடு இங்கே இருக்கு, இந்த கூர்லேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க.
இது தென்காசிக்கு போகக்கூடிய பேட்டர்ன் போடுறாங்க. இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் பேட்டர்ன்கள் போட்டு தரப்படும். வச்சுட்டோம், இப்போ இதுக்கு பாதி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அஞ்சே காலில் பாதி ரெண்டரை ஒரு புள்ளி. இப்போ நான் ஸ்கேல் இல்லாமல் தான் போடுறேன், எல்லோரும் ஸ்கேல் வச்சு தான் போடுறாங்க. ஸ்கேல் இல்லாமல் அழகாக போடுறேன் பாருங்கள், ஒரு புள்ளி கூட மாறாமல் போடுறேன் பாருங்கள். ஸ்கேல் தேவையே இல்லை, ஸ்கேல் வந்து தேவையில்லை, உள்ளே குடஞ்ச மாதிரி உள்ளே போயிருங்க. வரைஞ்சிட்டோம், இங்கே வந்து முக்கால் இஞ்சி வச்சோம், இங்கே அரைஞ்சி வச்சா போதும், அரைஞ்சி வச்சா போதும். இப்போ எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டோம். கழுத்து இன்னொரு வாடி பார்க்குறோம், அவங்க ஃபினிஷிங் வந்து எட்டரை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எட்டரை வருதா எட்டே கால் வருதான்னு போ, எட்டே கால் வந்துச்சுன்னா தச்சவொடனே எட்டரையாக மாறிடும். எட்டு தான் வருது, இன்னும் ஒரு கால் இஞ்சி இறக்கிக்கலாம். கொஞ்சோண்டு இறக்கிட்டேன், கழுத்து வந்து லைட்டாக இறக்கிக்கிட்டேன். வச்சு பார்த்துட்டு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ சி டூவை பார்க்க போகிறோம். சி ஒன்று வந்து ஒம்பதே முக்கால் இருக்குது, 39. சி டூ 42, 10.5 ப்ளஸ் ஒரு கால், 10.5 இங்கே இருக்கணும். 10.5 இருக்கான்னு பாருங்க, 10.5 கரெக்டாக இருக்கு பாருங்க. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது, 10.5 அக்யூரட்டாக வரும், எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து 5.75, இங்கே 3, ரெண்டையும் சுற்றினா 8.75, 6.5 மைனஸ் பண்ணி வச்சுருப்பேன். கரெக்டாக 10.75, ஒரு புள்ளி கூட மாறாமல் இருக்கும். போட்டோம். இப்போ கை நீளம் எவ்வளோ? கை நீளம் 8. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வரைஞ்சிடலாம். இது ஃப்ரண்ட்டு ஷோல்டர் பார்த்துட்டோம். கழுத்து வந்து 8.5, 5.5, 8.5. முண்டா இறக்கம் 5.25. இப்போ கை வரைய போகிறோம். வரையும்போது வலுவழுப்பும் மேலே போடணும். நான் வலுவழுப்பும் மறந்துட்டேன், நீ அப்படியே போட்ட பிறகு நான் போட்டேன். கை நீளம் 8, 8.5 வைக்கிறேன். கை லூஸ் எவ்வளோ? கை லூஸு 15. நிச்சயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 4 இன்ச்சி கம்மியாக வைக்கிறேன். 15 இன்ச்சி இருக்கவே இருக்காது, 14.5 தான் வைக்கணும், 14.5 நான் வைக்கிறேன். ஏகச்சி வந்து 17.5, 8.75, 7.75. இப்போ 7.75, நம்ம 7.75 பாதி வந்து 3.75, 3.75 நம்ம இறக்க போகிறோம். 3.75 இறக்கிடுங்க, 3.75 இறக்கிட்டோம். 3.75 இறக்கி இங்கே 7.75 வைக்கிறேன். 7.75, 8.75, 7.75, 8.75 கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கேருந்து 1.75 நோத்திங்க, 1.75 நோத்திட்டு அழகாக வந்து பேட்டர்ன் போடுங்க. வரைஞ்சிட்டோம், இப்போ இது கை மூலிய கையை வந்து இப்போ பேட்டர்னை வரைஞ்சோம். பேட்டர்னை வரைஞ்சிட்டு அழகாக வந்து இந்த பேட்டர்ன் மூலியமாக இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படி கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். பேட்டர்னை நோத்திட்டு அழகாக அப்படி கோடு போட்டிங்கன்னா போயிடும். அப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட்டை இப்படி வச்சுட்டு இப்படியும் போடலாம், இல்லாட்டி இந்த பாதி கையை இப்படி மடக்கிக்கிட்டு மடக்கிட்டு இந்த லென்த்தை இப்படி வச்சுட்டு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வரைஞ்சி இந்த அளவுக்கு கையும் வந்து பேட்டர்ன் போட்டுடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பேட்டர்ன் போடலாம். பேட்டர்னை வச்சுட்டு ஈஸியாக வந்து பேட்டர்ன் போடுறதுக்கு போடலாம். அப்புறம் சிங்கிளாக எடுத்துகிட்டு இப்படி சிங்கிளாக வரைஞ்சிடலாம். சிங்கிளாக வரைஞ்சி கூட அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் போடலாம். எப்படி வேணாலும் கையை வந்து டிராயிங் போடுறதுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 7.75, இது 8.75. காலிஞ்சி நான் கூட வச்சுருக்காங்க, 8.5 தான் எழுதியிருக்காங்க, நான் காலிஞ்சி கூட வச்சுட்டேன். ஏன்னா அது 42 இன்ச்சு பாடிக்கு பத்தாது, 8.5 வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை ஃபிட்டாக போட்டாங்கன்னாக்கா 10.
நல்லா உள்ளே கொடைஞ்சி வெட்டுங்க. கொடைஞ்சி வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். மேலே மட்டும் ரவுண்டை பெருசு பண்ணிட்டு இந்த இடத்துல நல்லா கொடைஞ்சிருங்க. இங்கே கொடைய கொடைய நல்லா ரவுண்டு வந்து பெருசாக இருக்கட்டும், 2 இன்ச் ரவுண்ட் இருக்கட்டும். வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், 7.5 நான் வச்சுருக்கேன். 7.5, 8.5 கரெக்டாக இருக்குது பாருங்கள். எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. கை லூஸ் வந்து 15 இருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் குறைச்சிருக்கேன். 15 இருக்க வாய்ப்பு இல்லை. அர்க்காத் பண்ணிட்டோம். அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் பட்டி வெட்டணும். இது தென்காசிக்கு சாதா பேட்டர்ன். பாடி பெருசாக போச்சுன்னா இந்த இடத்த நல்லா தள்ளி வச்சுருங்க. இந்த இடம் அரைஞ்சி தள்ளிடுங்க. அரைஞ்சி தள்ளிட்டா சிறப்பாக இருக்கும். இவங்க நார்மல் கழுத்து தான், ரொம்ப அழகான பெரிய கழுத்து கிடையாது. இவங்க நார்மலான ஆள், ஏன்னா அளவு வச்சு பார்த்துட்டோம். 8 இன்ச் கழுத்து தான், அதனால் நார்மலாக போடக்கூடியவங்க. எதுக்கு இங்கே வச்சுருக்கேன்னா, கழுத்து அகலமாகாமல் இருக்கிறதுக்காக இது வச்சுக்கிட்டோம். 3 இன்ச் தச்சோடனே 2.5 வந்துடும். 3 இன்ச் வச்சுருக்கேன், தச்சோடனே 2.5 வந்துடும். இப்போ பாருங்க, 7 இன்ச் திருப்பி பார்த்துருவோம். 8.5 இருக்கு. இங்கே அக்காத் பண்ணிக்கலாம். அக்காத் பண்ணிட்டோம். இப்போ பேக்கு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு வருவோம். பேக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். பாருங்க, கரெக்டாக வந்து கட்சின்னு உட்காந்துருச்சு. எந்த வகையான தப்பும் வரல. இப்போ ஃப்ரெண்டு வெட்டுவோம். ஃப்ரெண்டு வெட்டிட்டு ஃப்ரெண்டை பார்ப்போம். இந்த இடத்துல வரும்போது லைட்டாக மேலே தூக்கி விட்டுருங்க. இங்கே ஒரு கிராஸ் அடிச்சிடும். கிராஸ் அடிச்சிடும். இப்போ கை வந்து கரெக்டாக அந்த இடத்துல காலிஞ்சு உள்ளே தோண்டிடுங்க. காலிஞ்சு உள்ளே தோண்டிட்டோம். இப்போ இங்கே ஒரு கிராஸ் அடிக்கும். இங்கே லைட்டாக கிராஸ். இப்போ கை வச்சு பார்க்க போகிறோம். கை இது வரைக்கும் இருந்தால் போதும். மெதுவாக வச்சு பார்க்கலாம். கரெக்டாக அக்யூரட்டாக வந்துருச்சு. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. 1 தடவைக்கு 2 தடவை இப்படி மெதுவாக வச்சு பாருங்க. அக்யூரட்டாக வந்துருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பட்டி வெட்ட போகிறோம். பேட்டர்ன் வரைய போகிறோம். பேட்டர்ன் அப்படியே வரைஞ்சிருங்க. இது முன்பக்கம், இது பின்பக்கம் அரைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒரு கோடு போட்டுங்க.
கோடு போட்டோம். பேட்டர்ன் மூலியமாக தான் வெட்டிகிட்ருக்கோம். இது தென்காசிக்கு போகக்கூடிய பேட்டர்ன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மூணு, மூன்றரை. இப்போ மூணு இங்கே வச்சுருக்கேன், மூன்றரை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மூன்றரை. பேட்டர்ன் பெருசாக இருக்குது, இப்போ பேட்டர்னுக்குள்ளே இது சின்னதாக வருது. இப்போ மூணு பேட்டர்ன். ஆக்சுவலாக வந்து பெரிய பேட்டர்ன் இது, பேட்டர்ன் பெருசு. இப்போ நம்ம சின்னது பண்ணுறோம், இந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணுறோம். எப்படி ஃப்ரண்ட் பேக்குகளை பண்ணமோ அது மாதிரி, கையை எப்படி பண்ணமோ அது மாதிரி பட்டியும் சரி பண்ணிக்கணும். வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மூணே கால், இந்த மூணே கால் இங்கே வச்சுக்கணும். கரெக்டாக இருக்கும். இப்போ டாட்டு இங்கே எவ்வளோ வைக்கலாம். இங்கே வந்து மூணே கால் நான் வைக்கிறேன். இங்கே ரெண்டரை வைங்க. இது மூணே கால், இது ரெண்டரை. அழகாக கொண்டு வந்து இப்படி பெண்டு பண்ணிக்கோங்க. பெண்டு பண்ணிவிட்டு அழகாக அப்படி போங்க. போயிட்டு இப்படி மேலே ஏற்றி விட்ருங்க. தைக்கிறதுக்காக காலிஞ்சு இல்லை. இப்போ பேட்டர்ன் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து சின்னதாகுது. பட்டி பாருங்கள் எவ்வளோ சின்னதாகுது பாருங்கள். அந்தந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கப்போம். மூன்றரை, மூணே முக்கால். இங்கேயும் மூன்றரை தான் வரணும். கொஞ்சம் கீழே இருக்கு, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏற்றுறேன். இப்போ அக்காத் பண்ணிடும். அக்காத் பண்ணிட்டோம். இப்போ இது சாதா பேட்டர்ன் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ சாதா பேட்டர்ன் வந்து தென்காசிக்கு போகிறதுக்காக போட்டுட்ருக்கோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இடுப்பு, இடுப்பு வந்து 37, ஒம்பதே கால். அரைஞ்சு மைனஸ் பண்ணால் எட்டே முக்கால். எட்டே முக்கால் இங்கே வைங்க. எட்டரை, எட்டரைலேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் வைக்கலாம். நான் எட்டரை ஒரு புள்ளி வைக்கிறேன், ஒரு புள்ளி கம்மியாக வைக்கிறேன். கிராஸாக போடணும். கிராஸாக இருந்தால் தான் பார்க்க ஜாயிட்டாக அழகாக இருக்கும். எவ்வளோ தூரம் இது கிராஸ் பண்ணுறீங்களோ இடுப்பில் போய் கச்சுன்னு உட்காரும். கரெக்டாக போய் இந்த கோட்டில் வந்து உட்காரணும். கோட்டில் உட்காரணும். இப்போ கோட்டில் உட்காரல, இப்போ கொஞ்சோண்டு கூட இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வாட்டி பார்த்துருவோம். மூணு, மூன்றரை. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். மூணே முக்கால் இருக்குது. மூணு வேணும். மூணு இங்கே வருது. கொஞ்சோண்டு கூட வச்சுட்டாலும் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வச்சுட்டேன். இப்ப காலிஞ்சு குறைக்கணும். இப்ப வச்சு பாப்போம். கரெக்டா அந்த கோட்ல வந்து கரெக்டா அப்படி உட்காரணும். இந்த கோட்ல வந்து இது பிடிச்சது போக அந்த கோட்ல வந்து கரெக்டா உட்காரணும். உட்கார்ந்துட்டா ஓகே. இப்ப பாருங்க எல்லாமே பட்டியில இருந்து எல்லாமே கரெக்டா அந்தந்த கோட்ல போய் அதாவது உட்காருது பாருங்க. வச்சுட்டோம். இது கரெக்டா அந்த கோட்ல போய் இப்படி உட்காருது. இப்போ கை டிராயிங் வரைய போகிறேன். கை டிராயிங் வச்சுருவேன். எல்லாமே பாருங்கள் அக்யூரட்டாக வந்து அந்தந்த கோட்டில் கரெக்டாக போய் உட்காரணும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், பேட்டர்ன் மூலியமாக தான் வெட்டணும். பேட்டர்ன் மூலியமாக பட்டி வெட்டியிருக்கோம். இப்போ பட்டி பெருசாக இருக்குது, ஆனால் பேட்டர்ன் சின்னதாக இருக்குது. அடுத்தது கை, கை பாருங்கள். இது கை மூலியம், கை இப்படி வச்சுருக்கோம். இப்போ கை வந்து எந்த அளவுக்கு பேட்டர்னை மாற்றிருக்கோம் பாருங்கள். இப்போ கை வந்து இதில் வந்து பேட்டர்ன் வந்து கொஞ்சம் லென்த்து பண்ணியிருக்கோம். லென்த்து பண்ணி கை சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோம். கை வந்து பேட்டனை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கையை மாற்றிட்டோம். அது மாதிரி ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்டில் வந்து நாலு இடத்த மாற்றிருக்கோம். ஃப்ரண்ட்டை வரைஞ்சோம், ஃப்ரண்ட்டை மாற்றிருக்கோம், ஆம்கோலை மாற்றிருக்கோம்,
இந்த ஃப்ரண்ட்டை மாற்றிருக்கோம், இடுப்பை மாற்றிருக்கோம், இடுப்பு நாலு இடத்த வந்து இதை இந்த இதையும் மாற்றிருக்கோம். இந்த பேட்டர்ன் மூலியமாக நாலு இடத்த மாற்றிட்டோம். இது மாதிரி தான் நீங்கள் பேட்டர்ன் வாங்கி வச்சுருக்கோங்க, நாலு இடத்த மாற்றிட்டால் ஈஸியாக வெட்டலாம். அது மாதிரி பேக்கு, பேக்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம், கழுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம், ஆம் கோல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம், இடுப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். இந்த நாலு விஷயத்தை மாற்றிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். பேட்டர்ன் போட்டு வெட்டினா எந்த வகையான தப்பு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இதை வந்து பேட்டர்ன் மூலியமாக கையும் வந்து பேட்டர்ன் மூலியமாக தான் வெட்டியிருக்கோம், பட்டியும் பேட்டர்ன் மூலியமாக வெட்டியிருக்கோம். இது மாதிரி பேட்டர்ன் வாங்குறவங்க, இது மாதிரி இந்த வீடியோவை பார்த்து பேட்டர்ன் வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்கள், நிச்சயமாக வெற்றிய பேட்டர்ன் இருந்தால் வாழ்க்கை மாறும். பேட்டர்னை வாங்கி சிறப்பான முறையில் வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வெட்டியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.